இன்றைக்கி ட்ரிப் எங்கே போயிட்டுருக்குன்னா கொல்லிமலைக்கு தான். கொல்லிமலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம். சேலம், அதாவது சேலம் டு நாமக்கல் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் வந்து கொல்லிமலைக்கு போகிறதுக்கான ரோடு வந்து போர்டு வச்சுருப்பாங்க. ராசிபுரம் தாண்டி கொல்லிமலை, அதாவது இன்பிட்வீன், அதாவது ராசிபுரம் டு நாமக்கல் போகிற ரோட்லேருந்து இன்பிட்வீனில் தான் கொல்லிமலை இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னா, அதாவது இந்த ஈஸ்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு சேந்தமங்கலம் வரும். சேந்தமங்கலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் கொல்லிமலைக்கு. ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாங்கள் என்னோட கிளம்புனோம், நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதான். ஸோ நாங்கள் வந்துட்டு சேந்தமங்கலம் ஒரு சின்ன ஒர்க்காக இருந்ததுனால நாங்கள் வந்து அங்கே போயிட்டு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு 7:30 பக்கமாகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் எல்லாமே பார்த்தது எல்லாமே லேட்டாக தான் பார்த்தோம். எப்படின்னா மிஸ்ட்டு அங்கே வந்து சன்ரைஸ் வரும், மிஸ்ட்டெல்லாம் மார்னிங் ஏர்லி மார்னிங் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்க்கெலாம் போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். சப்போஸ் யாராவது வந்து பேச்சுலராக போகிறீங்க இல்லை கப்புள்ஸாக போனால் கூட நீங்கள் ஏர்லி மார்னிங் போகிறது பெட்டர். எப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சுக்கு அங்கே, அதாவது மேலே செம்மேடுன்னு ஒரு கிராமம் இருக்கும், அங்கே நீங்கள் 6 o'clock போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது பார்க்கலாம். வியூ பாயிண்ட் போகலாம், அங்கே சிம்மேட்லேருந்து ஒரு 2 kilometers தான். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறது நல்லா சூப்பராக பார்க்கலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் போகும்போது சன்ரைஸும் வரும், மிஸ்ட் நல்லா பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சன்ரைஸ் ஆக அந்த ஒரு 10 o'clock வரும்போது உங்களுக்கு அந்த மிஸ்ட்லாம் வந்து போயிடும். அதே மாதிரி அங்கே கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா சுழுனு வெயிலே இருக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து என்னென்ன என்ஜாய் பண்ணலாம்னா, இந்த நீங்கள் கொல்லிமலைக்கு அதாவது கீழேருந்து போகும்போதே உங்களுக்கு அந்த சேந்தமங்கலேருந்து போகும்போதே கொல்லிமலையில் எப்படி ஒரு கோல்டான கிளைமேட் வந்து மெயின்டைன் ஆகுமோ அது வந்து கீழே அந்த என்வரன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை அப்புறம் பாக்கு வாழை மரம் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணியிருப்பாங்க. அந்த இயற்கை சுற்றுச்சூழலே உங்களுக்கு சூப்பரான ஒரு என்வரன்மெண்ட் வந்து அமைச்சிருக்கும். உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்லிமலைக்கு மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 hairpin bends இருக்குது. நீங்கள் சில ஹேர்பின் பெஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரியே நல்லா சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம். ஸோ யாராவது கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க, ஒரு 8 o'clock போகிறீங்கன்னா அங்கே நின்று சாப்பிட்றதுக்கு இல்லை வியூ பாயிண்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடமா தான் இருக்கும். ஏன்னா 70 hairpin bend ரொம்ப நேரம் ஆகும் மேலே போகிறதுக்கு. மேலே நீங்கள் போனீங்கன்னா செம்மேடு வரும். அதாவது ஏர்லி மார்னிங் சப்போஸ் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போகலான்னா செம்மேடு பஸ் ஸ்டாண்டு தாண்டி உங்களுக்கு வந்துட்டு வியூ பாயிண்ட் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுத்துக்கலாம். அங்கேருந்து வந்தீங்கன்னா அப்படியே நார்த் சைடு, சாரி சவுத் சைடு போனீங்கன்னா அடுத்தது வந்து பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் வேணால் போகலாம், மற்றபடிக்கு பேச்சுலர்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே அதாவது மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு நீட்னஸாக இருக்கும். அங்கே மற்றபடிக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் போனால் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சவுத் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ் இருக்கும். போட் ஹவுஸ் போனீங்கன்னா அதாவது மேனுவலாக பெடல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும், அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கு 40 rupees 60 rupees சொன்னாங்க. நாங்கள் போகல, எங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் போகலை. ஆல்ரெடி இங்கேயெல்லாம் போய் அதாவது அந்த பார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் தடை வந்து மேலே போச்சு. சரி அங்கே ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கும், அங்கே ஏதாவது வேறு அட்வென்ச்சர் ஏதாவது நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers நடந்தோம். கடைசி வேலை பார்த்திங்கன்னா ஒரு மண் தடமாக தான் போச்சு, அங்கே ஒன்றுமே பெருசாக இல்லை. அப்புறம் வந்து டயர்டாகிட்டோம். அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் போட் ஹவுஸ் மட்டும் அங்கே எப்படி இருக்காங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே போட் ஹவுஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது போட் ஹவுஸ் தந்துட்டேன் காட்டு வாழைப்பழம், அதேமாதிரி பலாப்பழம் உங்களுக்கு பணியாரமாக சுட்டு கொடுப்பாங்க. அதையே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு வரலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதாவது ஏர்லி மார்னிங் 6 o'clock அங்கெல்லாம் இருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு வரதுக்கு ஒரு 8:30 9 o'clock ஆயிரும். செம்மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே போனீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸ்க்குலாம் போகலாம். ஃபால்ஸ் என்னென்ன இருக்குன்னா அதாவது கொல்லிமலையில் ஃபேமஸான ஃபால்ஸ் வந்துட்டு 3 இருக்குது. அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா பெருசான ஃபால்ஸ் வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மருவி, அடுத்தது வந்து மாசிலஃபால்ஸ், அடுத்தது வந்து ஆகாயகங்கை ஃபால்ஸ். ஆகாயகங்கை ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் அதாவது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அர்பலிஸ் வர்ற கோயில் இருக்கும். நாங்கள் கோயில் போகல, பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் போகலை. டைரெக்டாக வந்து நாங்கள் ஸோ நாங்கள் வந்து லேட்டாக கிளம்புனதுனால நாங்கள் வந்து எங்கே போயிட்டோன்னா நேராக அதாவது இது ஃபால்ஸ்க்கே போயிட்டோம், ஆகாயங்கை ஃபால்ஸ்க்கே போயிட்டோம். நாங்கள் போகும்போது மாசிலா ஃபால்ஸ் வந்துட்டு ஏதோ மெயின்டெனன்ஸ்ன்றதுனால க்ளோஸ் ஆகிருக்குங்க மாதிரி சொன்னாங்க, நாங்கள் போகலை. டேரெக்டாக நாங்கள் அங்கே போயிட்டோம். ஏன்னா நீங்கள் அங்கே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா மார்னிங் போனீங்கன்னா வரத்துக்கே தோணாது, அந்தளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அருவி மாதிரிலாம் இருக்கும், அங்கங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இயற்கை சுற்றுச்சூழல் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஓக் மரம்னு தான் நினைக்கிறேன், அது வந்து நிறையா சாகுபடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த மரங்களாக வளர்ந்துருக்கிறதுனால அந்த ஒரு என்வரன்மெண்ட் சூப்பராக நல்லா ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா நீங்கள் நம்ம அருவி போயிட்டு, நம்ம அருவி சின்ன அருவி மாசிலா ஃபால்ஸ் இது ரெண்டுமே சின்னதான். பெரிய அருவின் இப்போ அருவின் பார்த்தீங்கன்னா ஆகாய ஃபால்ஸ். இது ரெண்டும் முடிச்சு நீங்கள் வேணால் டேரெக்டாக அதாவது ஏர்லி மார்னிங்லாம் போனீங்கன்னா இந்த 9 o'clock மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 1 o'clock நீங்கள் அந்த ரெண்டு அருவியும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா இன்னும் நல்லா அட்வென்ச்சராக இருக்கும்.
ஸோ இங்கே அந்த நம்மருவி மாசிலா ஃபால்ஸ்லேயே நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு வந்து நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு 1000 steps மேலே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைனாக இருக்கும், செங்குத்தாக கீழே இருக்கும், அதேமாதிரி செங்குத்தாக மேலே ஏற மாதிரி தான் இருக்கும். கீழே இறங்கும்போது பயங்கர நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது பயங்கர டயர்ட் ஆச்சு, பொறுமையாக தான் நின்று தான் போனோம். அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் பயங்கர அட்வென்ச்சர் வந்து கிரியேட் ஆகும், அதாவது இருக்கும். எப்படின்னா இங்கே ஃபால்ஸில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு, அதுவும் பேச்சுலர்லாம் போனீங்கன்னா வரவே முடியாது, இன்னும் குளிச்சுட்டு போகலாம் குளிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திரும்ப ரெஸ்ட் எடுக்காமல் வரோன்னா அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படியேறிவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டயர்டாக்கெல்லாம் ஏறவே முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வேணால் ஏறி பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். அங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும், அதை பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதை அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேறு என்ன என்னென்ன பார்க்கலாமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஸோ நாங்கள் போனோம், இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஸோ இது வந்து ஒன் டே ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதாவது பேச்சுலர்ஸாக போனீங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்ல ஒர்க்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்றபடிக்கு வந்துட்டு நீங்கள் ஏன்டா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இன்னும் அங்கே இருக்கலாம், இன்னும் எப்படா திரும்ப அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கிளைமேட் கண்டிஷன் வந்து அங்கே மெயின்டைன் ஆகும், ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ட்ரிப்பு யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் போகும்போது பேகு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, அதேமாதிரி ஜர்க்கின் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் அதெல்லாம் அதாவது மேலே எல்லாமே வியூ பாயிண்ட், சீக்கப்பாரி வியூ பாயிண்ட்டு, போட் ஹவுஸு, அப்புறம் அது பார்க் இதெல்லாமே முடிச்சு நீங்கள் போனீங்கன்னா அந்த கீழே ஃபால்ஸ்க்கு போகும்போது என்ன ஆகுனா நீங்கள் பேக்ஸு இதெல்லாம் கொண்டு போவீங்க. அப்போ வந்து மொபைல்லாம் இருக்கும், அப்போ வந்து அங்கே அவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றும் போது சாரல் மலையாட்டமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது இருக்கும். அப்படிங்கிறப்ப என்னாகுனா பேக் இதெல்லாமே நனைஞ்சு போயிடும், உங்களுக்கு வந்துட்டு பேக் இதெல்லாமே வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பேக்லாம் கொண்டுட்டு போய் அதேமாதிரி ஒரு கவர் மாதிரி கொண்டுட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் கொண்டு போய் எங்கே வச்சாலுமே அந்த சாரல் மாதிரி படும்போது அதாவது பனி மாதிரி வரும், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நனைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வந்துட்டு செம்மேடுக்கு பக்கமாக வந்திருக்கோம், அடுத்தது வந்துட்டு ஃபால்ஸுக்கு தான் போகணும். நாடு அரசு வனத்துறை கொல்லிமலை, இங்கே வந்துட்டு நம்ம இப்போ அந்த வியூ பாயிண்ட்க்கு வந்து வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். கேசவா நீ சொன்னில ஒரு மலை இருக்கு அப்படின்ட்டு, அங்க போற ஆடு அங்க படுத்து தூங்குறா வேஞ்சிட்டு இருக்குறா. அங்க பாரு எப்படி படுத்து தூங்குது, இங்க மேஞ்சிட்டு இருக்கு. நீ சொன்ன இடம் இதுதான், இந்த பாறைக்கு போகணும்னு சொல்லி வந்தாச்சு பாரு. ஸோ இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் அங்கே மேலே இருக்கு. ஸோ இங்கே மேலே போனால் தான் வந்துட்டு வியூ பாயிண்ட் பக்கத்துக்கு இடம் இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபா. ஸோ ஆல்ரெடி பசங்களை இங்கே கத்தி கூச்சல் போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே டாப்பில் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். கொல்லிமலை இருக்க இடத்துல
வந்தாண்டவங்க வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு கோயில் இங்கே ஒன்று இருக்குது. கோயில் பேர் தெரியல, போர்டு எதுவும் வைக்கல, ஆள் நடமாட்டமும் இல்லை. பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. பெருமாள் கோயிலாட்டம் தான் இருக்குது, இல்லை பெருமாள் கோயில் இல்லை, மயிலெல்லாம் பறக்குது இங்கேருந்து. ஸோ இங்கே வந்துட்டு ஆள் நடமாட்டமும் இல்லை, யாரும் வரதில்லையாட்டிருக்கு. போகலாம், என்னத்தையும் பொறிச்சு வந்துருக்கான், என்னமோ புதுசாக இருக்குங்க. மயில் தான் ஓடுது. ஆ, ஓடி 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 இரு இரு. சரி, இல்லை ஒன்றும் இல்லை. கொல்லிமலையில் இப்போது தாவரவியல் பூங்கா கம்பி உள்ளே வந்துட்டுருக்கோம். கம்பி வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான், ஒருத்தருக்கு 20 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு 10 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது அது வந்துட்டு அதில் ஏதாவது செடி ஏற்றிட்டு அழகு வைக்கிற மாதிரி அது அது வந்து இதுவாகிடுச்சு. அடியில் ஏறினா கால் வலிக்கும். கங்காரு கங்காருலாம் கருகிருச்சு. ஆ, எதுவுமே இல்லைடா, மலர் கண்காட்சி, மலர் கண்காட்சி ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பூங்காவில் வந்துட்டு பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. மக்களும் இங்கே வந்துட்டு அதிகம் விசிட் பண்ணுறது இல்லையாட்டிருக்கு, எதுவுமே இல்லை. சும்மா ஜஸ்ட் வந்து 20 ரூபா டிக்கெட் கொடுத்து வெளியே எப்படி ரோட்டில் வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரமோ அந்த மாதிரி இங்கே காசு கொடுத்துட்டு பார்க்குறோம், இங்கே ஃப்ரீயாக பார்க்குறோம், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு தவக்கலை, ஒரு வேலைக்காரன், அதுக்கு மேலே முதல்ல மீன், அதுக்கு மேலே ராணி வந்து யாரையும் வச்சுட்டு மாதிரி இருக்குது. யாரையும்னா குழந்தைய வச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு மரம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் 20 ரூபா டிக்கெட் கொடுத்து நம்ம போயிடணும். மற்றபடிக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஆமாம், இது கரெக்டாக பராமரிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்று, அதுக்கு தான் வாய் பொழந்துருக்குது, எல்லாமே தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பராமரிப்பு இல்லை. ஸோ அவங்க மேலே ஏறி பார்ப்போம்.
ஸோ இந்த இடம் வந்துட்டு அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு ரோடு வந்துச்சு. சில இடத்து வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே இந்த மாதிரி கருமுறை தடமாக இருந்துச்சு. சரி, ஏதோ அந்தாண்ட ஒரு வியூ பாயிண்ட் எதாவது தெரியும் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். கடைசியோலும் தடமாக போது எதையுமே காணோம், அதனால் திரும்பி போகலான்னு சொல்லிக்கிட்டு இறக்கத்தில் இப்போ ஓடி போயிட்டுருக்கோம். இவனு என் பேச இவனு என் பேச்சை கேட்டு ஓடி வந்தான். இங்கே வந்து போட் ஹவுஸ் வந்து வந்திருக்கோம். இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொல்லுங்க. படகுல முள்ள போன மாட்டிருக்கு அக்கா. போட் ஹவுஸ்க்கு இதில் போகணுங்களா இங்கே போகணுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. படகுல இங்கேயும் வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும். வேறு எதுவும் போயிட்டுருக்கா? ஸோ இப்போ போட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ட்ரெவல் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்ப்போம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா போகலாம், இல்லைனா திரும்ப வரலான்றது பிளான் தான். ஏன்னா அங்கே அந்த பார்க்குக்கு போயிட்டு அவங்க ஏறிட்டு பயங்கர டயர்டாயிடுச்சு, அதனால் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு குட்டை மாதிரி இருக்குது, அதாவது தண்ணி வந்து எப்படி மழை பெஞ்சு அடிச்சிருந்தா எப்படி சேர நிற்குமோ அந்த மாதிரி தண்ணி குட்டை மாதிரி இருக்கு நிற்குது. இங்கே தான் வந்துட்டு பெடல் பண்ணி போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமங்களும் பேசிக்கலாம். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஏன்னா இந்த வட்டாரத்துக்குள்ளேயே வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வேணால் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணிடலாம். இங்கே தான் வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் இருக்குது. சின்ன குட்டையில் தான் இருக்குது, அதனால் போக விருப்பம் இல்லை. இங்கே இந்த ஊர் பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு காட்டுக்குள்ளே போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போட் ஹவுஸ் வந்து போட் ரைடிங்காக வந்தோம். இந்தட்ட வந்து வாழைப்பழமும் அங்கே பலாப்பழம் இங்கே வந்துட்டு பணியாரம் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு பழம் 5 ரூபா சொல்லி கொடுத்தாங்க. மலை வாழைப்பழமா, இது வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதை விட இது வந்து வித்தியாசமாக இருக்குது பழமே. அதாவது எப்படின்னா கம்மு மாதிரி இருக்குது, டைட்டாக இருக்குது. வந்துட்டு செம்மேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருக்கு மேலே போட்டிருக்கு. இன்னும் அதாவது அங்கே போயிட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுமாமா, 1000 படிக்கட்டுக்கு மேலே இருக்காது. நடந்தது கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ்க்கு போக முடியுமா. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலை தாண்டி தான் வந்துட்டு அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்கான். நம்ம கோயிலுக்கெலாம் போக போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போக போகிறோம்.